ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் கிச்சன் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் போன வீடியோவில் ரசப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேங்க அதோட கண்டினியூவாக இந்த வீடியோவில் அந்த ரசப்பொடி யூஸ் பண்ணி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த ரசப்பொடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க மறக்காமல் செக் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நான் அப்போ ஒரு வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக நாட்டுப்பழமாக எடுத்து வச்சுக்கோங்க சின்ன கோழி குண்டளவு புளி தண்ணியில் போட்டு வச்சுருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சோண்டு மல்லி இலை ஆஃப் டீஸ்பூன் கடுகு ஆஃப் டீஸ்பூன் வெந்தயம் ஆஃப் டீஸ்பூன் சர்க்கரை அடுத்ததாக ஏழு எட்டு பல் பூண்டு எடுத்து தோல் உரித்து வச்சுக்கங்க பூண்டை வந்து இடிக்கிற கல்லில் போட்டு நல்லா தட்டி வச்சுக்குங்க இப்போது தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் தண்ணியில் வேக வச்சுக்குங்க இப்போது பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு தக்காளி நல்லா வெந்துடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் தக்காளி இருக்கிற கேப்பில் இந்த புளியை தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்குங்க புளியை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு இந்த தோலை எல்லாம் இப்படி எடுத்துருங்க இப்போ பாருங்கள் வேக வச்ச தக்காளி நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இந்த தோல்லாம் ஈஸியாக எடுக்க வந்துடும் இந்த மாதிரி தோல்லாம் எடுத்துடலாம் பாருங்கள் தோலெல்லாம் எடுத்தாச்சு இப்போ நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்ருங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுக்கோங்க அதெல்லாம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை ஊற்றி வடிகட்டிக்கலாம் இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போது வந்து தக்காளியும் புளியும் இருக்கிறதுனால இது ரொம்ப புளிப்பாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம புளி டேஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்குங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்குங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்குங்க வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்குங்க இப்போது தட்டி வச்சிருக்கிற பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கங்க இப்போது இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த தக்காளி புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம் அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசப்பொடியை போட்டுக்கலாம் நம்ம ரசப்பொடியிலேயே மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டுக்கறனால அது மட்டும் போட்டால் போதும் தனியாக எதுவும் போட வேண்டியதில்லை அது கூடவே சர்க்கரை போட்டுக்குங்க அது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரசத்தை வந்து கொதிக்க வைக்கலாம் ரசம் வந்து எப்போவுமே ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க ரொம்ப கொதிச்சிச்சுனா ரசத்தில் வந்து கசப்பு டேஸ்ட் வந்துடும் அதனால் சைடில் நொறக்கட்டி வரும்போதே அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ரசத்தில் சைடில் வந்து ஒரு நுர மாதிரி வருது இல்லைங்களா இந்த மாதிரி வரும்போதே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப வந்து ரசத்தை கொதிக்க வச்சிங்கன்னா கசப்பு டேஸ்ட் வந்துடும் அதனால் ரசத்தை மட்டும் எப்போவுமே ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது இந்த மாதிரி சைடில் நொறக்கட்டி ஒரு கொதி உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க ஃபைனலாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் கொத்தமல்லி இலை வந்து ரசத்துக்கு கண்டிப்பாக போடுங்க கொத்தமல்லி இலை போட்டிங்கன்னா ரசம் வந்து நல்லா வாசமாக இருக்கும் இப்போ வந்து ரசம் ரெடி ஆகிடுச்சிங்க இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போது டேஸ்டியான ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க ரசம் வந்து டெய்லியுமே நம்ம லஞ்சில் சேர்த்திக்கணுங்க ஏன்னா அதில் சீரகம் மிளகுலாம் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் நிறைய பேருக்கு வந்து ரசம் வச்சா அவ்வளவா டேஸ்ட்டாக வராதுங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் கமெண்ட் ஃபீட்பாக்ஸாக சொல்லுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க பாய்